ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாச்சி காஃப்கோட சீரிஸ் பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் 5 கேரண்டீஸ் ப்ரொவைட் பை அப்பாச்சி காஃப்கா. ஸோ அப்பாச்சி காஃப்காவில் 5 டைப்ஸ் ஆஃப் கேரண்டீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெசேஜ் பர்சிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் அந்த ப்ரொடியூசர் அனுப்புகிற மெசேஜஸை, டாப்பிக்கில் அனுப்புகிற மெசேஜை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சப்போஸ் அந்த மெசேஜ் லாஸ் ஆனால் கூட, ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆனால் கூட, இன்னொரு சிஸ்டமில் இருக்கிற அந்த டேட்டாவை எடுத்து அவங்களால கொடுக்க முடியும். ஸோ மெசேஜ் பர்சிஸ்டன்ஸை வந்து அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டரிங். ஸோ ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுற மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்கிட்ட ஒரு ஆர்டராக தான் வரும். ஏன் ஆர்டராக வரணுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் இருக்குது, ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறீங்க, திருப்பி அந்த பொருளை வாங்குறீங்க. ஸோ இந்த மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்டராக வந்தால் மட்டும்தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஆர்டரில் ஏதாவது குழப்பம் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட் மிஸ் ஆயிடும். ஸோ அப்பாச்சி காஃப்காவில் ஆர்டரிங்கை வந்து அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெப்ளிகேஷன். சப்போஸ் ஒரு நோடு வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கூட, நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை இன்னொரு நோட்லேருந்து எடுத்து அவங்களால கொடுக்க முடியும். அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எந்த நோடு வந்து ஃபெயில் ஆகும், எந்த காரணத்தினாலும் ஃபெயில் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மல்டிபிள் நோட்ஸில். சப்போஸ் ஒன்று ஃபெயில் ஆனால் கூட இன்னொன்று நோட்லேருந்து எடுத்து அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ரெப்ளிகேஷனை வந்து அப்பாச்சி காஃப்கா கேரண்டி கொடுக்குறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி. ஸோ காஃப்கா வந்து கண்டிப்பாக ஸ்கேல் ஆகும். உங்களால் வந்து மல்டிபிள் ப்ரோக்கர்ஸையும், இல்லைனா சர்வர்ஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும், அப்படின்னா கன்சியூமர்ஸையும் உங்களால் ஆட் பண்ண முடியும் வித்தவுட் எனி டவுன் டைம்ஸ். அதுதான் முக்கியமான விஷயம். டவுன் டைமே இல்லாமல் உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். ஏங்க ஸ்கேல் பண்ணும், ஏன் ஸ்கேல் பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்த மெசேஜை விட நம்பர்ஸ் ஆஃப் மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் வருது, அப்போனா நீங்கள் உடனே கன்சியூமர் குரூப்பில் நிறைய கன்சியூமர்ஸ் ஆட் பண்ணணும். உங்களுடைய ஸ்கேலபிலிட்டியும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பிஸ்னஸ்க்கு, ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்னா என்னென்னா, சப்போஸ் ஒரு பார்ட் ஆஃப் த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக அது ஃபெயில் ஆகக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாக ரன் ஆகணும். உங்களோட டாப்பிக்கில் இருக்க மெசேஜ்லாம் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஒரு சிஸ்டம், ஒரு நோடு ஃபெயில் ஆனால் கூட அந்த நோடுக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்து இன்னொரு நோடில் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லீடர்ஷிப் சொல்லுவாங்க, லைக் ஒரு லீடர் வந்து ஃபெயில் ஆனால் இன்னொருத்தவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க அதிகமான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அவங்க லீடரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ், வித்தவுட் லூசிங் டேட்டா, வித்தவுட் இன்டரப்டிங் சர்வீசஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 கேரண்டி வந்து அப்பாச்சி காஃப்கா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெசேஜ் பர்சிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, ஆர்டரிங்கை கேரண்டி பண்ணுறாங்க, ரெப்ளிகேஷன் இருக்குது, உங்களால் ஸ்கேலபிள் பண்ண முடியும் வித்தவுட் எனி டவுன் டைம், அதுக்கப்புறம் ஃபால்ட் டாலரன்ஸ். உங்களுக்கு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். சீ தென், பை பை.